ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மனோஜ்குமார் அண்ட் இது நம்மளோட ஃபேவரெட் யூடியூப் சேனல் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் பாஸ் டே ஒன் இந்த எபிசோடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டே ஒனில் எல்லோரும் காலையில் தூங்கி எழுந்திக்கிறாங்க பிக் பாஸோட குரல் கேட்குது எல்லாரும் பிளாஸ்மா டிவி முன்னாடி இருக்க சோஃபாவில் வந்து அசம்பிளாக சொல்கிறாங்க இருக்கிற எல்லா போர் போட்டியாளர்களும் சோஃபாவில் ப்ராப்பராக உக்காடுறாங்க அங்கே ஒரே ஒரு நோட்டிசபிள் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க ஃபஸ்ட்டே வந்து தனித்துவமாக தன்னை காட்டணும் அப்படின்றதுனால அவுட் ஆஃப் சோஃபாவில் ஒரு சேரில் எல்லாரோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி உட்காடுறாங்க அப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா யார் இந்த வீட்டில் தகுதியானவர்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஹவுஸ் கேப்டனுக்கு போட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு அஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க அந்த அஞ்சு பேரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேப்டன்ஷிப்பை எடுத்துக்கிறாங்க பிரியங்கா தேஷ்பாண்டே அப்பவும் ரொம்ப லவுடாக தன்னோட வாய்ஸை ரைஸ் பண்ணி தான் தான் இங்கே பெரிய கெத்து அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ஏரியாவில் வந்து எல்லோரும் அசம்பிளாகிறாங்க எல்லாரும் அவங்களோட ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று அனுப்புகிறாரு அதை ராஜு படித்து சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக எல்லா லேடிஸும் சேர்ந்து நோ எப்படி டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸில் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கூட இம்மா அண்ணாச்சும் ஜாயின் பண்ணிடுறாரு அப்புறம் இவங்களுக்கு வீட்டில் உபயோகப்படுத்துறதுக்கான எல்லா குட்டிஸும் வந்துடுது அதை எல்லாத்தையுமே ப்ராப்பர் அடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுது நைட்டில் ராஜு கதை சொல்கிற மாதிரியும் பக்கத்தில் நாலு பேர் உக்காந்து கேட்டுட்ருக்க மாதிரியும் அமைக்கிறாங்க ராஜு ரொம்ப நேரமாக கதை சொல்கிறாரு அது ஒரு ஹாரர் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாரு பட் கேட்குறவங்க எல்லாருக்குமே சிரிப்பு தான் வருது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ராஜு அந்த கதையை சொல்லி பயமுறுத்துறாரு பிக் பாஸ் டே ஒன் பெரிய சுவாரஸ்யம் இல்லாமல் போனாலும் டே டூவில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குதுன்னு நம்புவோம் நம்ம மணிய சால்வே சல்டிபேட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்